வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போறப்பறம் படம் விஷால் Vinod வினோத்குமார் direction வந்திருக்க லத்தி படத்தை பத்தி பார்க்க போறோம் எந்த போலீஸ் அய்யா புள்ள மேல கைய வச்சது ஸ்டார்ட் 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 பப்ளிக் पर्सनனா போலீஸ் போகும் நம்மள மாதிரி போலீஸ்க்கு பிரச்சனை யாருயா போவும் லத்தி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஷால் நடிச்சு வந்த போலீஸ் படமான சத்யன்ற படத்தில் விஷால் அசிஸ்டன்ட் கமிஷனாக நடிச்சிருப்பார் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அறிவுமே இல்லாமல் ஆள் பார்க்க மாற மாதிரி இருந்தாலே இப்படி ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லன்னு அந்த காலகட்டத்தில் பத்திரிகையாளர்கள் அதை கிழி கீழி கிழிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் தவிர உணர்ந்து விஷாலை படிப்படியாக டீ ப்ரமோட் பண்ணி இந்த பதினஞ்சு வருஷத்தில் இப்போ போலீஸ் கான்ஸ்டபிளாக வந்து நிற்க வச்சிருக்காங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் விஷாலுடைய யூனிஃபார்ம் கிரேடு மட்டும் இறங்கல அவருடைய மார்க்கெட்டும் படிப்படியாக இறங்கி விட்டது உதாரணத்துக்கு அப்போ என்ன தான் விஷால் மொக்கப்படம் நடிச்சிருந்தாலும் படம் ரிலீஸ் பட ரில தேட்டர்ல சீட்டி முக்காவா ஃபுல் ஆயிடும் ஆனா அதே விஷயம் இப்ப நடிச்சு தேட்டருக்கு ஒரு படம் வந்தா முத நாள் முதல் ஷோ பார்க்க ஒரு முப்பது பேர் கூட இந்த மூஞ்சியை நம்பி வரமாட்டாங்க அப்படி ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு விஷால் தன்னுடைய நல்ல மார்க்கெட்டை கண்ணா அப்படியான பேசி தானே கெடுத்துக்கிட்ட தானே தலைவன் தான் நம்ம புரட்சி அணக்க விஷால் சரி இந்த லத்தி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த படத்தோட கதை என்ன சொல்கிறது இதுல என்ன கதை இருக்குன்னு டேரக்டர் போய் விஷால்கிட்ட கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் தெரியுமா சார் இந்த படம் முடியும் போது நீங்கள் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றத திரும்பவும் தூக்கி நிறுத்துகிறோம் சார் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா இல்லை சார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பெங்காலி குஜராத்தி மராத்தி ஏன் அமேசான் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அங்கேயும் உங்கள் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துகிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஏக வசனத்துக்கு பேசி விஷாலை மயக்கிருப்பார் போல சரி இந்த படத்தோட கதையை விஷால் ஏன் ஓகே பண்ணார்னா சார் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நீங்கள் ஒரு முந்நூறு பேர் அடிக்கிறீங்க அதில் ஒரு இரநூறு பேரை கொலை பண்ணுறீங்க படத்துடைய கிளைமேக்ஸே ஒரு மணி நேரம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அப்படி சொன்ன விஷாலுக்கு ஜிவ்னு முருகே இருக்கும் ஒரு சாதாரண மக்களாக ஆரம்பிக்கிற இந்த படத்துடைய கதை கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ஆம்பளை அணக்கோண்டாவா உங்களை தூக்கி நிறுத்துறோம் சார் அதான் இந்த படத்துடைய கதை இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் நீ தான்டா என்னுடைய அடுத்த படத்துடைய இயக்குனர் அப்படின்னு அந்த ஆள் கொடுத்த பில்டப்பை நம்பி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு ஏறக்குறைய இதே கதையை இதுக்கு முன்னாடி விக்ரம் பிரபு நடிச்சு இவன் வேற மாதிரின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் கதையெல்லாம் இதே தான் ஆனால் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் விஜய் டிவியில் அந்த படத்தை அடிக்கடி போடுவோன்னு நினைக்கிறேன் நேரம் கழிச்சா அந்த படத்தை பாருங்கள் உண்மையாக சினிமா பண்ண தெரிஞ்சவங்க ஒரு சாதாரண கதையை கூட எவ்வளோ சூப்பராக எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான சரியான படம் அது இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் பத்து வருஷம் முறையாக அந்த படம் அது அது இந்த லத்தி படத்தை தூக்கி சாப்பிட்றோம் உண்மையிலே இந்த படம் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஆனால் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் நம்மளை பண்ண டார்ச்சரில் படம் பார்த்த எல்லாரையும் படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு படத்துடைய செகண்ட் ஹாஃபில் என்ன தான் ஹார்ட் ஒர்க் இருந்து படத்தில் நடித்த எல்லாருக்கும் அந்த சண்டை காட்சிகளில் முட்டி முகரையெல்லாம் பேர்ந்துருந்தாலும் படத்தில் கதை திரைக்கதை வசனம் ஏன் ஒரு நல்ல பிஜிஎம் கூட இல்லை எல்லாருமே சும்மா ஒப்பு சப்பானு ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்படி இதெல்லாம் சேர்த்து ஒர்க் பண்ணி இதெல்லாம் எடுத்து வந்தால் இதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படம் ஓடிட்டோம் இதையும் நாலு பேர் வாங்குவாங்க வியாபாரம் ஆகிடுன்னு எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது ஆத்மார்த்தமான உழைப்புன்னு இதில் ஒன்றும் கிடையாது உண்மையிலே அது மாதிரி ஏதாச்சும் உள்ளே இருந்திருந்தால் நிச்சயம் மக்கள் ரெஸ்ட் இருப்பாங்க ஆதரவு கொடுத்துருப்பாங்க படத்தை எடுத்தவங்களும் அதை செய்யலை அதனால் மக்கள் இந்த படத்தை மதிக்கலை இந்த படம் ஒரு ஃப்ளாப் படம் தான் ஆனால் இதையும் ஹிட் படம்னு சொல்லிட்டு தெரிவாங்க இந்த படத்துல காமெடியன்ஸ் இல்ல நகைச்சுவை இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள் இருக்கு குறிப்பா விஷால் வில்லன் கேங்க அட்டாக் பண்ண லிக்விட் பாம் ஹைட்ரஜன் பாம் ஆட்டம் பாம்னு எல்லாத்தையும் வீசுறாரு அந்த புது பல பலவிதமான வெடி சத்தத்தை ஏற்படுத்துறாரு படம் பார்க்குற நம்ம யோ சத்தம் இல்லாமல் சண்டை போடுங்கயா அக்கம் பக்கம் இருக்க குடியிருப்புல ஏதாச்சும் குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆகி எழுந்து கத்த போகுதுன்னு படம் பார்க்குற நமக்கு பதட்டமாக இருக்குது பத்தாத்துக்கு விஷால் வேற தான் பையனை காணோன்ட்டு கழுத மாதிரி ஓன்னு கத்தி அழுகுறாரு பார்க்க சகிக்கலை யோ நியாயமா கேனு கத்தி அழுவ வேண்டியது நாங்கள் தான் அப்படின்னு படம் பார்த்த அனைவரும் புன்முருவலோட விஷால் அழுகிற காட்சியை ரசிச்சிட்டாங்க இந்த படத்தில் எதுக்கு எட்டு வயசு பையன் அவனுக்கு எதுக்கு ஒரு வித்தியாசமான வியாதி எதுக்கு இந்த ஃபாதர் சென்டிமெண்ட் இதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லாது ஆனால் ஒன்று இந்த படத்தில் அது தேவையில்லை இது தேவையில்லை அது எதுக்கு இது எதுக்குன்னு ஒன்று ஒன்றா நீங்கள் கழிச்சு கட்டினீங்கன்னு வச்சுங்களேன் கடைசியில் மொத்த படமே சுருங்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் சைஸுக்கு சின்னதாக வந்து நின்றோம் உண்மையாக அந்த படத்தில் கதை திரைக்கதை வசனன்ட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே டேரக்டர் ஒர்க்கே பண்ணல படத்தில் ஒரு பத்து இருபது பேர்கிட்ட சண்டை போட்டால் பரவாயில்ல கிளைமேக்ஸில் ஒரு முந்நூறு பேரை ஒத்தாளா எல்லாரையும் சமாளிக்கிறாரு வில்லங்க அங்கு கத்தி கெட்டபார்னு வச்சு விஷால குத்த வந்தால் இவர் லத்தியை எல்லாரு வாய்க்குள்ளேயும் விட்டு ஆட்டுறாரு லத்தி எங்கே இருக்கு கெட்டபார் எங்கே இருக்கு இதில் வேற மெயின் விழான்னு விஷால் வயத்தில கத்திய சொருக சொருகுன்னு கத்திய வடிகள் மாதிரி பிடிங்க போட்டு எடுத்தான் பார் ஓட்டன்ற மாதிரி அவர் மட்டும் அதை பிடிங்கி போட்டு இன்னும் ஒரு அரை மாதிரி சண்டை போட்டு வாட் அ மேன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஃபாரின் பீப்புள் இந்த படத்தை பார்த்தா ஆனால் ட்ரெய்லரை பார்த்து உண்மையிலேயே இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்பி ஒரு சிலர் வந்தாங்க ஆனால் அப்படி நம்பி வந்து அத்தனை பேருக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா லத்தி அடியை அதுதான் அவருடைய மாண்போ மாண்பு ஸ்டண்ட் மாஸ்டரான பீட்ரேன் தான் இந்த படத்துல டேரக்டர்னு சொல்லிடலாம் ஏன்னா அவருக்கு தான் இந்த படத்தில் வேலை அதிகம் என்ன தான் ஒரு நேரம் அந்த பில்டிங்குள்ளே அந்த சண்டை போனாலும் அதெல்லாம் ரசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஓவர் ஹீரோயிஸும் ஓவர் கான்ஃபிடென்ட் படம் முடியும் போது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத சண்டை மாதிரி தான் தோணுது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா விஷால்னாலே வெறும் பில்டப் தான் பில்டிங்கும் வீக்கு பேஸ்மெண்ட்டும் வீக்கு அதனால உஷாராக இருங்க அதுவும் இந்த படத்தோட இயக்குனர் ஒரு மக்கு பயன்கிறத நொடிக்கு நொடி ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு கொஞ்சம் கூட அவர் மூளை யூஸ் பண்ணல விஷால அதை யூஸ் பண்ண விடல போல இருக்கு படம் ஆரம்பிக்கும் போது ஒன்லைனில் என்னென்ன டயலாக்லாம் போட்டுருப்பாங்களோ படம் ஆரம்பிக்கும் போது டிஸ்கஷன்ல ரூம்ல இந்த படம் எப்படி இருக்குன்னு டயலாக் எழுதிருப்பாங்க பாத்தீங்களா டம்மியா அது அப்படியே படம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க எந்த ஒரு ரிசர்ச்சு ஹார்ட் ஒர்க்கு உழைப்புன்னு எதுவுமே இந்த படத்தில் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல டயலாக்ஸ்லாம் எல்லாம் பாருங்களேன் அவன் நம்ம கிட்டே சிக்கலை நம்ம தான் அவங்கக்கிட்ட சிக்கியிருக்கோம் கிட்ட குறைய இருக்கலாம் ஆனால் கரையை இருக்கக்கூடாது போலீஸ்காரன் கண்டிக்கிறதுக்கு அடிக்கலாம் ஆனால் தண்டிக்கிறதுக்கு அடிக்கக்கூடாது நான் ஹீரோ இல்லை எதுவும் இல்லாத ஜீரோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாக அடுக்குமொழி வசனங்கள் என்னது இது கிளைமேக்ஸில் விஷால் வாயை கீழ்ச்சி வில்ல ரத்தங்க கக்கூட்றாங்க அங்கேயும் இதே மாதிரி எதையாச்சும் உளறிட்டு இருக்காரு விஷால் படம் ஃபுல்லாக அவையார் மாதிரி எதையாச்சும் பேசிட்டு போயிட்டே இருக்கிறது இந்த தன்னை ஒரு மிகப்பெரிய மகனா காமிச்சிக்க ட்ரை பண்றாரு ஆனால் ஊரெல்லாம் இவரு அணக்கோண்டானு களைக்கிறாங்க இந்த கரையே அவரால் கழுவ முடியல படம் ஃபுல்லாக விஷால் போட்ட ஃபைட்ல அவருக்கு மூஞ்சி முகரையெல்லாம் கிழிஞ்சி வில்லங்க எங்கும் அந்த பில்டிங்குள்ளே சிக்கி சின்ன பின்னமாகி படத்தை தேட்டரில் பார்த்தா நம்மளும் இந்த சண்டைக்குள்ளே கலந்து அடிபட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சி மூக்கு வாயிலாம் ரத்தம் வந்து ரொம்ப டயர்டான ஃபீல்ல தான் வெளியே வந்தோம் இதுல உண்மையிலே லத்தி சார்ஜ் விஷால் யாருக்கு பண்ணாரு அவனுங்களுக்கா இல்லை நமக்கானே தெரியல அப்படி ஒரு வழி ஆனால் பின்பு ஒரு நாளில் இந்த படம் டிவியில் நல்லா போகுது டிஆர்பி நல்லா சூப்பராக இருக்குது பெண்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தேட்டரில் இப்போ நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா படம் ஃபுல்லாக ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்படி ஒரு நிசப்தம் படத்திற்குள் ஒரு இழவும் இல்லை என்று தலைகுனிவோடு விடய சென்றார்கள் விஷால் ஃபேன்ஸ்லாம் அவர் கம்பேக்காக இருக்குமா படம் ஹிட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இது போன்ற மூலையற்ற படங்களை நடித்தால் ஒரு காலமும் தேரமாட்டார் விஷால் இதில் வேற விஜய் படத்துக்கு வில்லன் கேரக்டர் நடித்தா தன்னோட இமேஜ் பாதிக்கப்பட்டோன்னு ஃபீல் பண்ணி அதை மறுத்துட்டாரான் உண்மையில விஷாலுக்கு இப்போ என்ன இமேஜ் இருக்கு படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க பத்து பேர் இல்லை அதான் விஷாலோட உண்மையான இமேஜ் வாயை திறந்தால் பொய் பொய்யா பேசுவார் சும்மா காசு கொடுத்து ஃபேன்ஸ் மாதிரி மாதிரி ஆடியோ லான்ஸுக்கு ஒரு ஐநூறு பேர் கூப்பிட்டு வந்து கை தட்டி விசிலடிங்கன்னு அலப்பறை பண்ணுவார் இதெல்லாம் அசிங்கம் இல்லையா இப்படி வாயை விட்டு விட்டு தான் விஷால் வீணாக போனார் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க பயங்கரமான ஆக்ஷன் பட விரும்புகிறா அதுவும் தமிழ் தெலுங்கு ஆக்ஷன் படங்களை விரும்புகிறா நீங்கள் போய் பாருங்கள் மற்றவங்களுக்குலாம் பாடி தாங்காது ஸோ இந்த மாதிரியான ஆடியன்ஸ் மட்டும் போனால் போட்டணும் ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் மிச்சப்படி நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஃபிஃப்டி லாஸ் தான் அடுத்த படத்தில் சந்திப்போம் நீயா எங்கே வந்தேன்